விட்றேன் அப்புறம் அதுவே வாங்கிட்டேன் வரோம் நீ போட்டு வயிற்றை பிடிச்சு அமக்கல அப்புறம் வாங்கிட்டேன் வரையே வராது ஆஹ் அவங்க ஆமாம் பா ஐயோ ஏன் மொபைலெல்லாம் வந்துட்டான் போல இருக்க வெளிய புதுச்சிருப்பு எல்லாம் கிடக்கு அட இது யாரு நம்ம மாமனாரா ஏன் அங்கன சேர்ல உட்கார்ந்து குழந்த மேனிக்கி தூங்கிட்டு கிடக்காரு உள்ள படுக்கை இடம்லங்கனா வந்து தூங்கிட்டு இருக்காரு நெத்தியில ஒரு ஒத்த ரூபாய் பொட்டு மாதிரி வச்சுட்டேன்னா போன மாதிரியே இருப்பாரு

ஐயா ஆமா ஆமாம்மா துணி எடுக்க போயிருந்தோம்மா அப்புறம் வந்து சேலை சட்டெல்லாம் தைக்க வேண்டி இருக்கும்ல அதுக்கு கொஞ்சம் மணிகினெலாம் வாங்க வேண்டி இருந்துச்சு வேற அது நம்ம போனால் வாங்க முடியும் அதான் சரி வாங்கிட்டு வந்துடுவோமா கையோடனு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தேன் சரி நீங்களாவது முன்னாடி போங்க மாமாலாம் வருவாங்களா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டேன் வீல ஆமா ஆமாம்மாம்மா எத்தனை மணிக்கு போல வந்திய நாங்கள் வரும்போது ஒரு மூணு நாலு மணி இருக்கோம் நினைக்கி அப்படியா சரி மாமா என் மோனங்க அவன் இங்கே உள்ளதான் அவன் தந்தச்சியார் கூட விளையாடிட்டு நடக்கான் எங்க இருந்தாங்க தண்ணி வந்துட்டாளாக்கி மாட்டி

அப்படிதான் பேச கூடாது சிம்பு அவன் சண்டைக்குள்ள எல்லாம் வரல ஐயா என் மோனே ஏங்க என் மோவனே எங்க ஐயா சிம்பு நம்ம மாமனாரு நம்ம மொவ கிட்ட தானே விளையாடிட்டு இருக்கான்னு சொன்னாரு இங்க என்ன ஒரு சொம்புதான் உட்கார்ந்து இருக்கு சிம்பு காணும் பெரிய பொண்ணு நம்ம பையன் தங்க உட்கார்ந்து இருக்கா வேற சிம்பு எங்க சிம்பங்க தேடிக்கிட்டு இருக்க கண்ணா தெரியல உனக்கு அட இதுதான் என் பிள்ளையா எங்க என் பிள்ளைய போகும்போது குட்டியாண்டா கொடுத்தேன் இப்போ என்ன இவ்வளவு உருண்டையா உருண்டு வந்து வந்து நிக்கா

எங்க இல்லங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு இதும் பிள்ளைகளையும் மாத்தி எடுத்துட்டு வந்துட்டவளா என்னத்த மாத்தி எடுத்துட்டு வரவே ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தே பிளவுஸுக்கு இந்த மணிகணி எல்லாம் வாங்கினோம்ல சாரி நான் வந்து எடுத்துட்டு போல பத்தியெல்லாம் நீங்க வரும்போது கொண்டு வந்துட்டியல எல்லாரும் அதனால கலர் வந்து கொஞ்சம் மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன்னு எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் வந்தவா பிள்ளைய தூக்குவா கொஞ்சுவானு பார்த்தனா வாங்கிட்டு வந்தது துணி தெரியல மணி தெரியலன்னு பேசிட்டு இருக்கியாக்க அவன் புருஷன் ஐயா ஆமால என் பிள்ளை ஏன் ராசா ஓடியாமா நான் வரல நீ எனக்கு வேண்டாம் ஐயே அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது இங்க வா அம்மா கிட்ட அம்மா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு எனக்கு ஒண்ணும் ஏண்டா நல்லா குண்டு குண்டு புசு புசுன்னு இருக்கியே உங்க தாத்தா நல்லா உனக்கு சாப்பாடு செஞ்சு தருவாவளோ நீ இனிமே இங்கே நில்லு உன்னை பழைய மாதிரி ஒல்லியா ஸ்லிம் நல்லா ஸ்டைலா மாத்தி கட்டுறேன் பாரு அம்மாச்சி மாதிரி ஆக்கி வச்சிருக்காவ நல்லா உங்க பாட்டியும் தாத்தாவ மாதிரி நல்லா ஒரு சோடா பட்டி கண்ணாடியே போட்டு விட்டுருக்காவ உனக்கு நான் கூட சிம்பு மாதிரி வருவேன்னு பார்த்தா கூல் சுரைஸ் மாதிரி வந்திருக்கேன் பெரிய பொண்ணு நீ என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க அது நம்ம பிள்ளை பெரிய பொண்ணு அதை இப்படியா பேசுவ புள்ளன்னா வளரதான் செய்யும் ஆளும் முக சைஸ் சிசு எல்லாம் மாறதான் செய்யும் பெத்த தாயி புள்ள கொழு நல்லா வளரும்னு எதிர்பார்ப்பவ நீ என்ன புதுசா இருக்க இவளுக்கு நான் புள்ள பசன் ஏதாவது இருந்தா தானே நல்லா ஊர் ஜித்தனும் கதை அடிக்கணும் எவ்வளையாவது குறை சொல்லிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டே அலையணும் அதுக்குதான் ஆவா எங்க நான் என்னங்க இப்ப தப்பா சொல்லிட்டே ஒன்றும் தப்பாக சொல்லலையே நம்ம பிள்ளையை நம்மகிட்ட இருக்கும்போது நல்லா ஸ்டைலாக வளர்த்தோம்ல நல்லா அங்கே போனதான் இன்னும் ஸ்டைலாக மாறி இருப்பான்னு நினச்சேன் பார்த்தா அம்மாஞ்சி மாதிரி வளர்த்து விட்டுருக்காவ அதான் பிள்ளை இப்படி இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை இனிமே பிள்ளை என்கிட்ட தானே இருக்கும் இனிமேல் நான் ஸ்டைலாக மாற்றிடுறேன் நீ பிள்ளை அது தடுதலையா தான் போவோம் அந்த பையன் நல்ல பையனா தான் இருக்கும் போனம்மா அம்மா உங்களுக்கு என்னைய பிடிக்கலையாமா இல்ல நான் அப்படி சொல்லல அம்மா உனியே நல்லா ஸ்டைல மாத்திர ஹீரோ மாதிரின்னு சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல அம்மாக்கு என்னைய பிடிக்கல அவன் நல்லாதான் இருக்கான் நீ ஒன்னும் அவனை மாத்தான்டா

என்னம்மா மருமகளே யார என்ன சொல்லியா இல்ல என்ன அழுது கிடக்கா தாய் பாசமா ஆமா மாமா என்னைய பார்த்ததும் ஒரே அழுக தியம்பி தியம்பி அம்மைய பிரிஞ்சு எப்படிதான் இத்தனை நாள் கடந்தானா தெரியல அவை நீ அடிக்கணும் என்கிட்ட பயந்துகிட்டே கிடப்பா வீட்டுல இப்ப பார்த்தா உங்ககிட்ட இப்படி ஒட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கானே ஆமா மாமா தாய் பாசம்னா சும்மாவா தாய விட உலகத்துல பெரிய சக்தி வேற எதுவும் கிடையாது நீ எல்லாம் தாயின்னு சொல்லாதல இவ அந்த பயல பாடா வடிச்சிடுவா கோயில் கூட முடிஞ்சத இவனை கையோட கூட்டிட்டு போறீங்க நீ தாயும் பிள்ளையும் பிரிக்கா அவன் வாரேன்னு சொன்னா விட்டுட்டு போக வேண்டியதான் இல்ல நான் எங்க அம்மா கூட இருப்பேன்னா சரியா இருந்து விட்டுட்டு தான் போனோம் தாயும் பிள்ளையும் பிரிச்சு பாவம்லாம் நமக்கு வேண்டாம் ஆமா இனிமே என் பிள்ளை என் கிட்டதான் இருப்பான் என்னையா இவளுக்கு ஊர் சித்தவே நேரம் கரெக்டா இருக்கும் சுவார் உங்கி இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுவாளா கொய்வா பேசட்டிக்கு என் மோனுக்கு ரெண்டாவது தான் ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன் ரெண்டாவதா பாத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறவளாவது நம்மளையும் பிள்ளைகளையும் ஒழுங்கா பாத்துக்கிடுவாளான்னு பாக்க வேண்டியதுதான் காயத்ரி வாய் மூடு பிள்ளைகளெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க நீ நான் என்னங்க தப்பா பேசிட்டேன் இவன் நடந்துகிட்டு லட்சம் அப்படி வேற நான் அப்படிதான் பேச முடியும்

இதுக்குதான் பிள்ளைகள் முன்னாடி என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு பெரியவங்க பார்த்து பேசணும் வீட்டுல இருக்க பெரிய அளவுல இந்த லட்சணத்துல இருந்தா வேற எப்படி இருக்கும் குடும்பம் முத வீட்ல இருக்க பெரிய மனுஷி பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்கிடணும் அப்பா நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன் இந்த வீட்டுல இன்னும் கொஞ்ச நேரம் நான் இருந்தேன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் பாரு பையனை கொஞ்ச நேரம் வீட்டுல இருக்க முடியாதான்னு இவன் மரும அவ்வளவு குறைச்சு இல்லையா மாமா ஏற்கனவே அத்தை பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு இன்னும் தேதி மட்டும் தான் குடிக்கல சீக்கிரம் தேதி குறிச்சு கல்யாணம் கல்யாணம் நடக்கும் வந்து அட்டன் பண்ணிருங்க கல்யாணத்தெல்லாம்

அதுக்கு பேச விடான்னு நிட்ட அதுக்கிட்ட வா நீங்க என்ன ப்ரோக்கர் வேலை பார்த்தா அதுக்கு கல்யாணமா பண்ணி வைக்க போறியான்னு இப்ப இவ ப்ரோக்கர் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துக்கிட்டாங்க எனக்கு இப்பதான விஷயம் தெரியுது ஆமா மாமா அந்த பிள்ளைதான் வீட்டுக்கெல்லாம் கூட வந்துச்சா அன்னைக்கு ஒரு நாள் நான் தான் அடிச்சு வெளியே பத்தி விட்டேன் இனிமே இந்த வீட்டுக்குள்ள கால் வைக்கிற வேலை எல்லாம் வச்சிக்காதேன்னு நீங்க அடிச்சு பத்த வேண்டியது அவளும் இல்ல இந்த வீட்டுல ஒருத்தி இருக்கா இல்ல இவ எல்லாம் அடிச்சு பத்தியிருந்தா எல்லாம் சரி உண்டுக்கும் ஆனா யாருக்கானவே என்னைய நடிக்காண்டான் ஆனா இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தா அவன் என்னையே நடிக்கவே செய்வா சரி அதான் நான் வந்துட்டேன்ல நான் பாத்துக்கிட்டேன் இதுல நல்லா சரிபட்டு வராது நம்ம போயிருவோம் உங்க அத்தை என்ன ஓட்டம் ஓடியா போயிரு என்ன அத்தை உசின் பொண்டே மிஞ்சிரவா போல இருக்கு இந்த ஓட்டம் ஓடியாவ மாமாவுக்கு இவ்ளோ பயமா நீ ஒண்ணு வரதப்படாத மர்மவுளே நான் வந்துட்டேன்னா நான் பாத்துக்கறேன் நீ தைரியமா இரு ஆ சரி மாமா சா சிம்புக்கு ஹெலிகாப்டர்லாம் வாங்கிட்டு வந்தமே அவண்ட கொடுக்கலையே பையனுக்கு நான் ஆசாசியா வாங்கிட்டு வந்தேன் பிள்ளை கிட்ட கொடுக்கல இன்னும் ஏய்யா சிம்பு ஏய்யா சிம்பு எங்க வாயா போமா நாங்க விளையாடிட்டு இருக்கோம் அம்மா உனக்கு gift வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு போங்கமா போய் சொல்லாதீங்க ஏலே உண்மையே தான் சொல்லிய உனக்கு ஹெலிகாப்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு ஐ ஹெலிகாப்டரா இந்த வாரே ஐ அம்மா ஹெலிகாப்டரா ஆமாயா இந்த ஐ சூப்பர்மேன் ரொம்ப தேங்க்ஸ் மா அம்மா எனக்கு ஹெலிகாப்டர் ஐ சிம்ரன் உனக்கு ஒன்னு வாங்களியா அம்மா உனக்கு தான் வீட்ல நிறைய பொம்மை கும்மன்னு கிடக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் உனக்கு ஒன்னு வாங்கல அண்ணே வரல அவர் அண்ணனுக்கு வந்த விளையாடுறதுக்கு வேணுமேனா அவனுக்கு மட்டும் ஹெலிகாப்டர் வாங்கிட்டு வந்தேன் ஐயோ சிம்ரன் அப்படி இல்லை உனக்கு வளையல் போட்டு சடமாட்டி கிளிப்புன்னு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் மேட்சா போடுறதுக்கு அண்ணனுக்கு அந்த மாதிரி எதுவும் வாங்க முடியாதுல்ல துணி மட்டும் எடுத்தோம் அதான் அந்த பொம்மை மட்டும் உனக்கு வாங்கிட்டு வந்தேன் அவன் வந்தா விளாடுவான்னு ஆசையான்னு உனக்குதான் நிறைய பொம்மை கிடக்கலாமா அதான் அம்மா வாங்கல சிம்ரனுக்கு வாயா ஐயோ சிம்ரன் நில்லு தங்கச்சி வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜல்லிக்கட்டு விளையாடுவோம் நான் கொஞ்ச நேரம் விளையாடுற நீ கொஞ்ச நேரம் சரியா அண்ணன் தாரே வா வா எனக்கு தரடியா ம் தாரே உடச்சிர மட்டும் கூடாது நம்ம சிம்ரனுக்கு சின்னதா ஏதாவது ஒரு பொம்மையாவது வாங்கி இருக்கணுமோ வாங்க வந்துட்டேனே பிள்ளை இவ்வளவு ஃபீல் பண்ணேன்னு நான் எதிர்பார்க்கல அவளுக்கு பொட்டு சடமாட்டி வளையல்னு வாங்கி இருக்கத பார்த்து சந்தோஷப்படுவான்னு நினைச்சேன் அத கூட பார்க்காம ஓடிட்டால ஆமா சிம்ரன் அம்மா சூப்பர் கிஃப்டா தான் வாங்கி தந்திருக்காவ நல்லா இருக்கு பத்தியா எப்படி பறக்குதுன்னு பாரு சேகர் வேற எங்க போனா தண்ணி வேற இல்ல வீட்டுல குடிக்க குளிக்கணும் எல்லாத்துக்கும் தண்ணி வேணும் தண்ணி வேற வரல கோயில் கூட நேரத்துல அவ்வளவு இருக்க தண்ணி தேவைப்படும் வந்து ஊருக்காரனுக்கு தண்ணி ஊட்டி போட்டு விடணுமா தோணாது வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி இல்ல இந்த சேகரம் எந்தால அளவு தெரியல அவனுக்கு ஒரு போன் அடிச்சு அவன வர சொல்லணும் ஒரு வண்டி தண்ணியாவது அடிச்சு விடு வீட்டுலன்னு சொல்லி அச்சா அச்சா எங்க பாருங்க என்னல அச்சா அச்சா மேல பாருங்க அது என்னது கேள்வி கப்டரா ஆமாச்சே தான் வாங்கி தந்தா எப்படி நல்லா இருக்குல்லா சூப்பரா இருக்கு பாருங்க

சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாம விளையாடுங்க ஆ சரி என்ன நான் கொஞ்ச நேரம் தான் இனிமே இரு தாரேன் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் நான் விளையாடிட்டு அப்புறம் உனக்கு தரேன் சரியா ம் சரி ஏலே மீயாலா கொண்டு போவாதீங்க ஓட்டுக்கு மேல விழுந்துச்சுன்னா வேற எடுக்க முடியாது ஆ சரி அச்சி பாத்து விளையாடல வேற வீட்ல போய் விழுந்துச்சுன்னா வேற திருப்பி தர தாளுவே நல்ல பொருளா இருக்குனு இங்க பாரு ஆ சொல்லுங்கமா ஏய்யா எங்கயா போன தெருவுல உன்னைய காணோம் நானும் குணனி தெருவுல நிப்பான்னு சொல்லிட்டு உன்னைய தேடிட்டு இருக்கேன் எம்மா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானமா வந்தே நான் கோயில் பக்கமா போறேன் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன்னு நான் இப்ப செல்வானேட்ட பேசிட்டு தான் நிக்கேன் ஐயா அப்படியா கோயில்கிட்ட நிக்கியோ ஆமாமா சரி என்னன்னு சொல்லுங்க எதுக்கு ஃபோன் பண்ணீங்க ஐயா அது ஒண்ணு இல்லையா வீட்ல ஒரு கட்டு தண்ணி கிடையாது குடிக்கையும் தண்ணி இல்ல கொஞ்சம் தண்ணி வண்டிக்காரனுக்கு போன பண்ணி கொஞ்சம் குளிக்க குடிக்கலாம் தண்ணி தேவைப்படுது கொஞ்சம் தண்ணி அடிக்கிறியா ஐயா வீட்ல ஒரு ஒரு டேங்க் அடிச்சு போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிம்மா அப்போ தண்ணிக்காரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் கொண்டு வருவாரு பார்த்து கவனமா பிடிச்சு வைங்க சரியா ஐயா நீ எப்ப வருவ வீட்டுக்கு இப்ப வர முடியா

அதான் தண்ணி யாருக்கு போன் பண்ணி கொஞ்சம் தான் போன் பண்ணி சொல்லணும் ஆமா எங்க வீட்லயும் தண்ணி இல்ல சுத்தமா தண்ணி விடலன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு நாளா இந்த கூட நேரத்துல எல்லாருக்கும் வீடு வாசல் சுத்தம் பண்றதுன்னு நிறைய வியால கிடக்கும் அவ்வளவு இருக்கா தண்ணி தேவைப்படும் தெரியாண்டாமாக்கும் தண்ணி கூட கொஞ்சம் நேரம் உடவும் மாட்டாங்க அப்படியே விட்டாலும் அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமும் விட்டா வேற எப்படி இருக்கும் தண்ணி வீட்டுல ஆமா அந்த தண்ணிக்கு முதல் பஞ்சாயத்துல கம்ப்ளைண்ட் பண்ணனும் தண்ணி பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா தான் இருக்குமா

உனக்கு இருந்தாலும் நல்ல ஆசை தான் ஒரு யாரும் என்ன பண்றது இந்த வீட்ல இந்த வேலையெல்லாம் தான் செய்யணும் என்னடா சொல்லியா உன் மௌளும் ரெண்டு பேரும் வளர்ந்துருக்காளுவ அவ்வளோ இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதுலா ஆமா செஞ்சு தந்திர கிந்திரம் போற அளுவேன் இன்னும் அவ்வளோ இன்னும் படுத்தைய விட்டு எந்திக்கல இந்த வேலையெல்லாம் உன் பிள்ளைகளோட செய்ய சொல்லணும் காலையிலே எழுப்பி விட்டு எக்கு நான் இதெல்லாம் சொல்லாம இருப்பேன்னா நீ நினைக்க சொல்லி சத்தம் போட்டு ஒரு நாலு நாள் செய்வாளுவேன் அதுக்கப்புறம் அப்படியே போட்டுட்டு செய்யுது மறுபடியும் நானே செய்ய ஆரம்பிப்பேன் அந்த ஆளு எவ்வளவு காலம் செய்ய முடியுமோ கொஞ்ச நாள் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் ஒரு நாள் மறுபடியும் கோவம் வரும் சாத்தி சாத்தி இனிமே ஒழுந்தா செய்ய அப்படின்னு சொல்லுவேன் சரி சரின்னு மண்டையாட்டிக்கிட்டே இருப்பாளுவ மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் செய்வாளுவன் மறுபடியும் அந்த ஆள போட்டுருவாளுவ இப்படிதான் என் வாழ்க்கை இவ்வளோட இப்படி மாறடிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு இதுக்குதான் அவங்கள ஒரு ஒரு வாரத்துக்கு என்கிட்ட கொண்டு வந்து தள்ளுங்க நீ கேக்கோம் என்கிட்ட மட்டும் ஒரு நாலு நாள் கொண்டு போடு அதுக்கப்புறம் அவ்வளோ என்ன பாடு பாடுபடியா மட்டும் பாரு நாலு இடி இடினு இடிச்சனாலும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருவாளு வந்தா கூப்பிட்டு போய் நானும் ஒரு பத்து நாள் வாங்கிட்டேன் தான் பார்த்தேன் வர முடியுங்க அழுவல பச்சை பிள்ளையா இருந்தாலும் தோல்லை போட்டுக்கிட்டு வந்துடலாம் மாடு மாதிரி வளர்ந்துருச்சுவ இன்னும் ஒரு சொல் வச்சு கேட்காண்டேங்க என்ன பண்றது வரண்டைங்கன்னு சொல்லி பிள்ளையில என்ன அனுப்பி அனுப்பது சொல்லி நீ வந்தா நாங்களும் வரோம் இல்ல என்ன வர நான் என்ன பண்ணேன் அப்ப என்ன தூங்கிட்டு தான் அடக்கல் ஆமா என்ன தூங்கிட்டு தான் அடக்கல்வே எப்ப எந்திச்சு எப்ப பள்ளிக்கூடத்துக்கு போவாள் தெரியல பள்ளிக்கூடத்துக்கு போறாள் உள்ள லீவு படியாள் உள்ள ஒண்ணும் தெரியல என்ன லட்சுமி இப்படி அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது பொம்பளை பிள்ளைகள் இன்னும் எந்திக்கல காலையில எந்திச்சோ வீட்டுல வேலையை செஞ்சோம் குளிச்சு கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னு இல்லாம இப்படியா இருக்கும் பிள்ளைகளு பாரு நீயே இப்படி வருத்தப்படியா இதுவெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா எப்படி கேவலப்படுவேன்னு நினைச்சு பாரு நீ எனக்கு வர ஆத்திரத்துக்கு இந்த வழக்கமாத்த கொண்டு போய் சாத்தி சாத்தி நீ சாத்திரலானுதான் தோணுது

வளர்ந்துட்டு எல்லாம் வேற வளர்ந்த அப்புறம் பிள்ளைகளுக்கு போவ கூச்சுதான் படம் ஆமா இருந்தாலும் நம்ம ஊரு யார அவளும் என்ன சொல்ல போறா கோயில் பைப்ல சின்ன பிள்ளை எல்லாம் குளிச்சுட்டு குளிச்சுட்டு சாமியை சுத்தி சுத்தி கும்பிட்டு வரும் கோயில அது கூட சேர்ந்து நீயும் குளிச்சுட்டு வர கேட்காண்டேங்க துணைக்கு நீ வந்தாதான் போவேங்க அதான் கூட்டு போயிட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன் இனிமே முளைப்பறையிலையும் சுத்தி கும்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா அவள அனுப்பி விடணும் ஆஹ் சரி சரி அப்ப ஞாயில கூட்டுவோம் கூட்டுவோம் அவளை நல்லா ஈரமா வேற இருக்கா தப்ப தப்பன்னு சரி கூப்பிட்டு போ ஆமா ரொம்ப நேரம் ஈரமா இருந்தாலும் வேற தலை தசம் கல தோசம் பிடிச்சிட போது சீக்கிரம் கூட்டு போ குளிச்சிட்டு ஈர துணியோட தானே சாமி கும்பதுனா அதான் அப்படியே கூட்டு போய்கிட்டு இருக்கேன் சரி வாரேன் ஆஹ் சரிம்மா பாட்டியாக்கு இவன் தரத்துக்கு புள்ளைகள் எல்லாம் காலையில எழுந்திரிச்சி எப்படி குளிச்சுட்டு கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு சாமி கும்பிட்டுட்டு போகுவே இந்த புள்ளைகளுக்கு வரு இப்படி தூங்கிட்டு கிடக்கு வேற வரைது என்ன சொல்ல இரு நான் அந்த காப்பியை குடிச்சிட்டு போய் நாளைக்கு சாத்தி சாத்தி எழுப்பி விடுறேன் அதை பண்ணும் போதீ வா வா சனப்பா இருக்கணும் நமக்கு வா நமக்கு நவம் சொல்லுமா அஞ்சு பாடுறேன்

எல்லாரும் ரெண்டு பேரும் இப்ப எந்திரிக்க போறீங்களா இல்லனா ஒரு கிட்ட தண்ணிய மாந்து கொண்டு மேலே ஊத்தட்டுமா அம்மா நீ ஏன் தலையில தீ அங்க விழுந்துருச்சு நான் எங்க இருக்கேன் தோட்டத்துல இல்ல வீட்ல தான் இருக்கேன் அப்ப என்னது ஏன் தலையில விழுந்துச்சு தலையில தீ அங்க மாங்காய் மாங்க நான் தான் தலையில கொட்டனே எந்திரிலா பெரியம்மா நீங்களா கொட்டனிய மண்டையில எதுக்கு இல்ல எவ்வளவு நேரமாலாம் ரெண்டு பேரும் தூங்குவியா காலையில எந்திச்சு உங்க அம்மா வீட்டுக்கு ஏதாவது வேலைகளை செஞ்சு கொடுக்கண்டமாக்கோ என்னமோ ராத்திரி முழுக்க வெட்டி முடிச்சவளோ கணங்க அப்படி கிடந்து தூங்குறியே தெரியுமா என்ன மட்டும் அடிச்சு எழுப்புறியா இவ மட்டும் என்ன தூங்கிக்கிட்டு இருக்கா அவளையும் அடிச்சு எழுப்பு எப்படி புரண்டு படுத்த பாரு அவளுக்கு நாள அடிய போடு இருங்க அவளை எப்படி நான் எழுப்பியன்னு பாருங்க நறுக்குனு எறும்பு கடிச்ச மாதிரி ஒரு கில்லு கிள்ளுனா போதும் ஆ எவ பே நீ கிள்ளுனது உன்னை யாரும் கிள்ளலையே எறும்பு எறும்பு கடிச்சிருக்கோம் எல்லாம் உங்களுக்கு பள்ளி கூடத்துக்கு போக வேண்டிய வேலை இல்லையா இப்படி நடந்து 7 மணி வரைக்கும் தூங்குறீங்களே என்ன பழக்கலாம் இது ஒரு 5 6 மணிக்கு எழுந்திருக்கான்டா மாக்கும் பிள்ளையிலே பெரியமா எனக்கு காலேஜ் லீவு கூட போட்டுக்கிட்டலாம் பெரியமா ஒண்ணும் பிரச்சனை இல்ல இந்த இவ தான் பள்ளிக்கூடத்துக்கு போனோம் அவ தான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு நடந்திருக்க அவள முத என்ன கேளுங்க தெரியுமா என்னது காலேஜுக்கு லீவு போட போறியா லீவ் போட்டுட்டு வீட்ல என்ன பண்ண போற கோயில் கூட இன்னைக்கே ஆரம்ப கோயில் கூட ஆரம்பிச்சு லீவு போட்டுக்கிடலாம் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புங்க நீங்க ரெண்டு பேரும் முளை வச்சிருக்கீங்கல்ல ஆமா உங்களுக்கு தெரியாதாக்கும் பெட்டில படுக்க கூடாது செருப்பு போடப்படாதுன்னு வரத இருக்கையே கீழே தரையில பாய விரிச்சுதான் படுக்கணும் காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட போனோம் நீங்கள் இன்னும் கடந்து இப்படி தூங்குறீங்களே உங்களதெல்லாம் என்ன வரதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல உங்களை விட சின்ன பிள்ளைகளெல்லாம் எந்திரிச்சு அப்பயே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு ஓடுது வாங்கி இன்னும் கிடந்து தூங்குறீங்க சரி தெரியுமா இருங்க என்ன ஆமா ஒருத்தி எழுந்திரிச்சு பள்ளிக்கூடத்துக்கு லீவு போடியா இன்னொருத்தி போலாமா வேண்டாமான்னு இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கா என்னது லீவு போடா லீவு தான் நானும் பள்ளிக்கூடத்தில் வந்துட்டு லெட்டர் எழுதி கொடுக்கணும் என்னையெல்லாம் என்னெல்லாம் நான் வர முடியாம சொல்லிட்டேன் நீங்கள் எத்தனை நாள் பள்ளிக்கூடத்தில் வெளியே கிடந்தாலும் சரி உங்களோட திருப்பி வீட்டுக்கே அனுப்பிவிட்டாலும் சரி நானும் வர முடியன்னு சொல்லிவிட்டேன்னு வச்சுக்கிடுங்க ஒழுங்கு மரியாதையாக பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியை பாருங்க கூட அன்னைக்கு நீவு போட்டால் கூட போதும் ஒரு நாள் ஒழுங்காக குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியை பாருங்க சொல்லிட்டேன் இந்த அடுப்பில் கிடக்கு இந்த இப்போ வெந்துடும் எடுத்து வைக்க சாப்பிட்டுட்டு ஓடிடுங்க பள்ளிக்கூடத்துக்கு லீவு போடி அவனால லீவு இவன் உள்ளது லீவ போட்டுட்டு வீட்ல இருக்கதனா நான் அங்க ஆயிரம் கணக்குல காசு கொடுத்து பீஸ் கட்டி வச்சிருக்கேன் வாரானியக்க இன்ன 5 நிமிஷம் பாப்பேன் இவ்ள கலந்து குளிச்சி சாமி கும்பட போலன்னா அந்தால போன்னு சொல்லி வீட்டை விட்டு இவ்ள ரெண்டு பேரே விரட்டி விட்டுறீங்க சரி அம்மா போற உயிர வாங்காத போ லட்சுமி இவளுக்கெல்லாம் வாயில பேசினா சரி வராதுன்னு நினைக்கே அம்மா சூனி வாயில பேசாம வேற எதில பேசப் போறவளாம் அது எதுலையும் பேசிட்டு போட்டோம் நீ வா கோயில் வெப்புல குளிச்சிட்டு சாணி விட்டு வருவோம் ஆமா இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நம்ம குளிக்க போலனா அவ்ளோதான் அவன் ஆடாடினு அம்மா பத்திரகாளியா லட்சுமி என் முகம் உன் ஆட்டுக்குட்டியும் ஒரு வழி பண்ணிடுவான்னு நெனக்கிறேன் அந்த ஆட்டுக்குட்டி அவன்கிட்ட கடந்து படாத பாடு படுது ஏம்மா லட்சுமி ஐய் சோனி சந்தியா குட் மார்னிங் இப்பதான் முழிச்சுன்னுயா ரெண்டு பேரும் குட் மார்னிங் குட் மார்னிங் ஆமா வாண்டு நீ எப்ப முழிச்ச

சினம் இயல்வது கரவேல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க அவளுக்கு ஆமா ஆமா இவன் அப்படியே படிச்சு கிழிச்சிட்டான் போவியா சரி அம்மா ரொம்ப கேவலப்படுத்தாத நாங்க குளிக்க போறோம் எல கோயில் பைப்ல தான குளிக்க போறீங்க வேற கிணத்துலயே குளிக்க போவே எல பாடா பக்கெட் எடுத்துட்டு போங்களா கப்பு கப்பலாம் யார எடுத்துட்டு போவா இல்ல ஒரு கொடமாவது கொண்டு போங்க

I need one. இருக்கா ஐ பூமாரி கோடலாம் வச்சிருக்கா பாரு அப்பனா நமக்கு குளிக்கிறதுக்கு பாத்திரம் இருக்கு பூமாரி வாங்க பாய் இப்பதான் வரீல குளிக்க ஆமா நீ இப்பதான் வந்தியோ இல்ல நான் இவ்ளோ நேரம் வீட்டுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன் எடுத்து முடிச்சிட்டு இப்போதான் கடைசி கோடலாம் குளிச்சிட்டு சரி போம்பது எடுத்துட்டு போலாம்னு வந்தேன் அப்படியே நீ வந்தத நல்லதா போச்சு நாங்க குளிக்க எந்த பாத்திரமே எடுத்துட்டு வரல உன் குடத்துல இருக்க தண்ணியை அப்படியே தலவலியே ஊத்திட்டு குளிச்சிட்டோம்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு போக வேண்டியதுதான் ஆமா சீக்கிரம் சீக்கிரம் பூமாரி தண்ணி அடி கொடன் நறஞ்ச உடனே இந்த குடத்து தண்ணியை நான் குளிச்சிடுறேன் அதுக்கப்புறம் அப்புறம் குளிக்கும் போது வேணா நான் உங்களுக்கு தண்ணி அடிக்கேன். ஆ சரி. இங்க பாரு, உமாக்கா பொண்ணு பக்கெட்டு கப்புனு எல்லாம் கொண்டு வந்திருக்கா. இவ கிட்ட கூட வாங்கி குளிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்பா என்ன குளிரு குளிக்க முடியாதுப்பா. ஆமாக்கா குளிச்சிட்டேன். அப்ப நான் உன்னோட பக்கெட்டும் கப்பும் கொஞ்சம் எங்களுக்கு தாரியா? அக்காவும் குளிச்சிட்டு தரேன். இல்ல, நான் தர முடியாது. எங்க அம்மா திட்டுவாங்க. உங்க அம்மா கிட்ட நாங்க சொல்லிக் கிடிோம். என்ன உங்க அம்மா ஒன்னும் சொல்லாமண்டாவ. இல்ல வேண்டா எங்க அம்மா நான் குளிக்கிறதுக்கு இந்த பக்கெட்டும் தப்பும் தந்து விடும் போது எங்கிட்ட சொல்லி தான் விட்டாவ யார் கேட்டாலும் கொடுக்காத வரும்போது கையோட பத்திரமா கொண்டு வரனு நான் போகும்போது இந்த பக்கெட்டோட போலன்னு எங்கள் அம்மா இனி அடிப்பாவ சரி சரி அம்மா வேண்டா வேண்டாம் போ போ எல்லாம் போகும்போது எடுத்துக்கிட்டு போ இந்த பிள்ளை எவ்வளோ உஷாராக இருக்கா பற்றியா சிந்தியா ம் வேற உம்மா பொண்ணுன்னா சும்மாவா அங்கே பாரு சோனி சின்ன குண்ணு இருக்கா என் அம்மையை கூட்டுட்டு வர யார்கிட்டயே அடியை வாங்கிட்டு சண்டை போடியதுக்கு ஐயா அம்மையும் கூட்டிட்டு வர மாதிரிலாம் வரா எல்லாப்பா உன் கூட்டாளியா தானே அவ்வளோ வர நிற்காலவே அடி பம்புக்கிட்டே எவ்வளோ கொடை நிறைஞ்சிட்டு யார் குளிக்க புமரி கொஞ்சம் இரு என்ன சின்ன பொண்ணு குளிக்கிறதுக்கு உங்க அம்மையும் கையோட கூட்டிட்டு வரா ஒத்தையில வந்து குளிக்க ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் எங்க அம்மையும் கூப்பிட்டு வந்தேன் அதான் நாங்களா இருக்கோம்ல இப்போ ஏமோ அப்ப நீ வீட்டுக்கு போ உனக்கு வீட்டுல நிறைய வேலை கிடக்குனால நான் இவ்வியூ கூட சேர்ந்து குளிச்சிட்டு வந்துடுறேன்

குளிச்சிட்டு யாரு நாங்களா நாங்களே எந்திக்கதே லேட்டாக தான் எந்திப்போம் அதுவும் இன்னைக்கு நானும் காலேஜ் போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்க வீட்டில் வச்சு எங்கள் அம்மாட்ட போவான்ட என்ன அடிச்சு பத்தி விட்டுட்டா இனிமேல் பொறுமையா குளிச்சுட்டு பொறுமையா போனோம் அப்புறம் காலேஜ் பிஸ் போயிருக்கோம் இனிமேல் போனா வேஸ்ட் தம்மா அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சு நான் வீட்டில் கடந்துடலான்னு இருக்கேன் சரி நம்மளும் காலேஜ் போனால் என்ன சாலியா போல இருக்கு நினைச்சா லீவ் பொடியா சண்டியா என்னெல்லாம் பண்ணியா ஆமாம் நக்குன அங்க காலேஜில யங்கஸ்டர் எனக்கு தான் தெரியும் எப்ப தண்ணி எடுத்து வச்சா சிச்சிக்கிற வந்து குளிவாங்க சரி நான் முத குளிக்கேன் அப்படி அந்த கொடத்து தண்ணி எடுத்து தலையில ஊத்து எப்ப யாராவது எனக்கு எடுத்து ஊத்தி விடுங்கவ இப்படி உட்கார்ந்துகிட்டு எங்க தலையில ஊத்துறது எம்மா கொடத்து தூக்கி வேணா நான் இடுப்புல தான் வச்சிடுவேன் யாருக்கும் தலையில ஊத்தி விடலாம் ஊத்துறேன் தலையிலன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தலையில பொத்தின கொடத்தை போட்டுட்டே நான் அவளதான் மயக்கடிச்சு விழுந்து செத்து கிடப்பா ஜோனி அப்படியாவது போட்டுதல்ல அவளே

அப்படின்னா பூ மாதிரி எங்கேயாவது செங்கல் எங்கல் ஏதாவது கடந்தா எடுத்துட்டு வா சோனிக்கு முதுகுல போட்டு தேய் தேய் தேய்ப்போம் என்னது செங்கலா செங்கல வச்சு தேய்ச்சா முதுகு முதுகு காவுமா முதுகு தோளியெல்லாம் டிங்கி ரத்த வந்துரும் ஏன்னா ஏதாவது தேங்கனார் கிங்கனார் கடக்கன பாக்கட்டுமா ஆமா பூ மாதிரி எடுத்துட்டு வா எர்மு மட்ட குளிப்பாட்டற மாதிரி குளிப்பாட்டிரோம் சோனியே இருங்க இன்னொரு கூட தண்ணி எடுத்துக்கிட்டோம் பூ மாதிரி நான் என்ன தண்ணி எடுத்துட்டுமா இல்ல இல்ல சின்ன பண்ணே நானே எடுத்துறேன் தினமும் அவிய அவிய வீட்டுல குளிச்சுட்டு இங்க வந்து அவ்வளவு ஒன்னா குளிக்கதான் நல்லாதான் இருக்கு என்ன ஆமா சின்ன பிள்ளைல குளிச்சிருக்கோம் அப்புறம் வந்து குளிக்கிறது இல்ல ஆமா ஆமா சிக்கிரம் சிக்கிரம் பூ மாதிரி தண்ணி வேற யாராவது குடத்தை தூக்கிட்டு வந்தவன்னா வேற நம்ம குளிக்க முடியாது சிக்கிரம் குளிச்சுட்டு போவோம் இப்ப எங்களுக்கு இந்த ஒரு குடமும் பாதம் ரெண்டு பேரும் தலையிலயும் ஊத்தி விடுங்க இப்ப யாருக்கு குளிச்சுட்டு அப்படியே சாமி மூட்டை தந்துடலாம் அப்புறம் உங்களுக்கு ஆளுக்கு ஒரு குடம் நாங்க அடிச்சு தரோம் ரெண்டு பேரும் குளிக்க போவோம் ஆ சரி

எம்மா என்ன குளிர் ஐஸ் கட்டி மாதிரிலாம் இருக்கு